சில மாவட்ட நிர்வாகிகள் அவசர கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபடுவதால் அதனை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் விவசாயிகள் அமைப்புகளுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக 2022-23 காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு 560 கோடி ரூபாயை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இழப்பு ஏற்பட்டதாக தமிழ்நாடு அரசு மத்திய அரசும் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாக இழப்பீடு வழங்கியிருக்கிறது. ஆனால் 2600 கோடி ரூபாயை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் செலுத்தியிருக்கிறது. இப்படி செலுத்துகிற தொகையை அரசுகளும் காப்பீட்டு நிறுவனமும் பங்கீட்டில் ஈடுபடுகிறதோ ஊழல் முறைகேட்டில் ஈடுபடுகிறதோ விவசாயிகள் என்கிற பெயரில் விவசாயிகளுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் 3.5 லட்சம் ஏக்கர் குருவை முதலமைச்சர் வேண்டுகோளை ஏற்று நட்டு இன்றைக்கு கருக தொடங்கியிருக்கிறது. சுமார் 1 லட்சம் ஏக்கரில் அழிந்து விட்டது, அதை இனிமேல் சாகுபடி செய்ய முடியாது. உண்மை நிலையை புரிந்தும் தமிழ்நாடு அரசு திருவாரூர் மாவட்டத்திற்கு 610 கோடியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொகையை ஒதுக்கீடு செய்யாமலும் பேரளவில் இழப்பீடு என்கிற அடிப்படையில் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு விவசாயிகளை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாயிற்று. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுபோல காவிரி பிரச்சனையில் உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு முயற்சிக்காமல் 2 மாத காலம் காலம் கடத்தியதால் குருவையும் கருகிவிட்டது, சம்பாவை தூங்க முடியாத நெருக்கடி நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு நிலத்தடி நீர்மட்டமும் பல இடங்களில் குறைந்துவிட்டது. குடிமராமத்து திட்டத்தையும் கைவிட்டதால் காவிரி டெல்டாவில் நிலத்தடி நீரை நம்பி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயம் கூட இன்றைக்கு உப்பு நீராக மாறி கருக தொடங்கியிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா வானம் பார்த்த பூமியாக மாறக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு திமுக அரசு. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தால் தன் கட்சிக்காரர்களை விட்டு அவதூறு பிரச்சாரங்கள் செய்து விவசாய அமைப்பு தலைவர்களை கேவலப்படுத்த முயற்சிப்பதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவில் மின்சார இணைப்பு கேட்டு விண்ணப்பித்து அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற 1.5 லட்சம் இணைப்பில் கூட இன்னும் 50% விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படாமல் காலம் கடத்துகிறார்கள். பல இடங்களில் கம்பங்கள் நடப்பட்டு வருடக்கணக்கில் நின்று கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் சிறப்பு தொகை செலுத்தி கட்டணம் செலுத்தி இணைப்பு பெறுகிறவர்கள் கூட இணைப்பு கொடுக்கப்படாமல் காலம் கடத்துகிறார்கள். தற்போதைய நிலையில் காவிரி டெல்டாவிற்கு அரசு அறிவித்த 1.5 லட்சம் இலக்கீட்டினான மின் இணைப்பு தடை இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் உடனடியாக அவசர காலமாக கொடுக்கப்பட வேண்டும். அதே போல எத்தனை விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தடை இல்லாமல் உடனடியாக அவசர கால நடவடிக்கையாக மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு ஊழியர்கள் தன்னுடைய பணி பாதுகாப்புக்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமாக விவசாய பணிகளே துவங்க முடியாமல் கூட்டுறவு கடன் பெற முடியாமல் கூட்டுறவு அமைப்புகளும் விவசாய பணிகளும் முடங்கி கிடக்கிறது. ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் தண்ணீர் கொடுக்க மறுத்து கர்நாடக அடாவடித்தனத்தால் பயிர்கள் கருக தொடங்கியிருக்கிறது, பணிகளை துவங்க முடியவில்லை. ஒரு பக்கம் கூட்டுறவு வங்கிகள் பணியாளர்கள் ஸ்ட்ரைக் என்கிற வரையில் தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளாததால் கூட்டுறவு நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையானது தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோடு கூட்டுறவு அமைப்புகளை முடக்குவதற்காக ஊழியர்களை போராட்டத்திற்கு தூண்டிவிட்டிருக்கிறதோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. எனவே இதை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய விளக்கமளிக்க முன்வர வேண்டும். காவிரியில் தண்ணீரை விட கர்நாடகம் மறுக்கிற போது தமிழ்நாட்டின் மின்சாரம் மட்டும் எப்படி வழங்க முடியும்? தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய நிலக்கரி எப்படி கொடுக்க முடியும்? எனவே அது குறித்து ஒரு கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள முன்வர வேண்டும். அண்டை மாநிலங்களை நம்பிதான் நமக்கு நீர் ஆதாரம் இருப்பதால் வாழ்வாதாரமே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கிற போது அண்டை மாநிலங்கள் தன் வாழ்வாதாரத்தையே தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தையே திட்டமிட்டு அழிக்க துடிக்கிற போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை கொடுக்கக்கூடாது என வலியுறுத்துகிறோம். எனவே வருகிற நவம்பர் 15 சம்பா சாகுபடியை பாதுகாப்பதற்கு துவங்குவதற்கு காவிரி நீரை கர்நாடகம் உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய அரசு அதை பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காவிரி நீர் கிடைப்பதில் ஏற்படும் தடைக்கு காரணமான கர்நாடகாவை கண்டித்தும் உடனடியாக கர்நாடகாவிற்கு செல்லக்கூடிய மின்சாரத்தை
தடுத்து நிறுத்து என வலியுறுத்தி வருகிற நவம்பர் 15ஆம் தேதி நெய்வேலியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், ஆயிரக்கணக்கான நெய்வேலி மின் உற்பத்தியாளர் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டம், முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் அனைத்து பகுதி விவசாயிகளும், ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறோம்.